தாவேக்கவின் கொள்கைகள் அழுகிப்போன கூமுட்டை என்று விமர்சித்திருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது லட்சியத்திற்கு எதிராக தம்பி வந்தாலும் அண்ணன் வந்தாலும் எதிரி எதிரிதான் என விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரே கொள்கையா இருக்கு, சேர்ந்து நிக்க கூடாதுன்னு இல்ல, அது காலம்தான் தீர்மானிக்கணும். இந்த இடத்த அது என் தம்பி தான் முடிவு பண்ணும், அது என் தம்பி தான் முடிவு பண்ணும், அது என் தம்பி தான் முடிவு பண்ணும். தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க விரும்புவதைத்தான் தனது ஒவ்வொரு பேட்டியிலும் வெளிப்படுத்தி வந்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஆனால் அந்த எண்ணத்தையே அடியோடு குழி தோண்டி புதைப்பது போல அண்ணன் தம்பி உறவையே கேள்விக்குள்ளாக்கும் ரகமாகிவிட்டது சீமானின் பேச்சு. தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்க இருக்குது இலக்கியம் தேடணும். இப்படி ஒரு கொள்கையை கேட்டதே கிடையாது, இது கொள்கை இல்ல, கூமுட்டை. அதற்கு மூல காரணமே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடந்த தாவேக்காவின் முதல் மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியதுதான். கொள்கை கோட்பாட்டு அளவில் திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. விஜயின் கொள்கையை கேட்ட சீமான் தமிழக வெற்றி கழகத்தோடு இனி கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பது போல இது என்னடா கருவாட்டு சாம்பார் என விமர்சித்தார். நாங்க அதை ஏற்கல, அது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லாத முரண்பாடான அது கூற்று, அது கொள்கை, அது ஒரு குழப்பம். ஒன்று சாம்பார்னு சொல்லணும், இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லணும். கருவாட்டு சாம்பார்னு சொல்லக்கூடாது. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றாவே இருக்க முடியாது. எங்களுக்கு இரு கண்களும் தமிழ் தேசியம்தான். எங்களுக்கு உயிர் கொள்கையே தமிழ் தேசிய கொள்கை தான். திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம், இந்தியத்துக்கு நேர் எதிரான கொள்கை கொண்டது தமிழ் தேசியம். இந்த நிலையில்தான் அண்ணனாவது தம்பியாவது என சகட்டு மேனிக்கு அடித்து துவைத்தெடுத்திருக்கிறார் சீமான். சென்னை பெரம்பூரில் நடந்த தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சீமான் தான் குட்டி கதை சொல்ல வந்தவன் அல்ல என்ற போதே தொண்டர்களின் கூட்டம் ஆர்ப்பரித்தது. தம்பி, இது பண்பாட்டு புரட்சி தம்பி. என் மூதாதையின் முப்பாத்தனின் தோல் பையில் தோளில் இருந்த பணப்பையை அத்துக்கொண்டு ஓடிவிட்டாய். இந்த தலைமுறையில் பேரனும் பேத்திகளும் விரட்டி அடித்து பறிக்கிறோம். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்கள் அம்பேத்கர் பெரியாரை பற்றியெல்லாம் இனிதான் படிக்கணும் என கூறி தமிழக வெற்றி கழக மாநாட்டில் பாண்டிய மன்னன் குறித்து விஜய் பேசியதற்கு பதிலடி கொடுத்தார். நீங்கள் இனிமேதான் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்ணிருக்கோம். நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்க இருக்குது இலக்கியம்னு தேடணும். சங்க இலக்கியத்திலே வழுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியனின் பேரனும் பேத்திகளுமடா நாங்கள். அது கதை இல்ல தம்பி, இது என் இன வரலாறு. வேலு நாச்சியார் கட் அவுட் வைத்து விட்டால் போதுமா என அனல் கக்கிய சீமான் இதெல்லாம் ஒரு கொள்கையா என நகைத்ததோடு அழுகிய கூமுட்டை என கடுமையாக தாக்கி பேசினார். வேலு நாச்சியார் யாருன்னு சொல்லு தம்பி, படத்தை வச்சுட்டா யாருன்னு சொல்லு. தம்பி சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல, கோபமா ஆவேசமா பேசுறேன்ல, நான் வரலன்னா வேலு நாச்சியார் யாருன்னு தெரியாது, அழகு முத்துக்கோன் யாருன்னு தெரியாது, சுந்தரலிங்கம் யாருன்னு தெரியாது, பெரும்பிடுக முத்துரைய யாருன்னு தெரியாது, அஞ்சலை யாருன்னு தெரியாது, சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது. அடிப்படையே தவறு, இது கொள்கை இல்ல, கூமுட்டை. அதுவும் அழுகுன கூமுட்டை. இங்கடா ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்தில் நில்லு, நீ நடுவாலை நீலாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. ஒரு தரப்பிற்கு திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை என்றும் மற்றொரு தரப்பிற்கு தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை என்றும் சாடியவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என பேசியதை கேட்டு பயந்து விட்டேன் என கிண்டல் செய்தார். திராவிடம் என்றால் என்னன்னு அவங்களுக்கும் தெரியல, தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு இவங்களுக்கும் தெரியல. என்னடா கொடுமது,
ஐயோ, ஆத்துல ஒரு காலவையி இல்ல சேத்துல ஒரு காலவையி, ரெண்டுல இங்கிட்டு இங்கிட்டு வச்சுக்கிட்டு என்னது? ஏன்னா புது தத்துவம் ஆயிடுச்சு, பயந்துட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு, எங்க கண்ணுன்னு. ஐயா, கோட் திரைப்படத்தில் நாயகன் வில்லன் என இரட்டை கதாபாத்திரத்தில் விஜய் நடித்திருந்த நிலையில் எதிரெதிர் வேடத்தில் நடித்ததால் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று என நினைத்து விட்டாரோ என எள்ளி நகையாடினார். அது அவர் ஏன் உணர நினைச்சிட்டாருன்னா, அண்மையில வந்த படத்துல வில்லன் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால ரெண்டு உணர நினைச்சார். ஏன்னா அது ஒரே ஆள ரெண்டு வேடம் போட்டதுனால திராவிடமும் வேணும் இதுவும் வேணும். இது ஏன் வேணும்? இது ஏன் வேணும்? தெரிஞ்சா சொல்ல மாட்டேமாப்பா. இது என்னடா காட்டுப்பூனைக்கு நாட்டுக்கோழிக்கு வந்த சோதனை என குறிப்பிட்டு பேசிய சீமான், ஆவின் பாலுக்கு பதிலாக ஆட்டுப்பால் கொடுப்பேன் என்று சொன்னால் பரவாயில்லை, கருப்பட்டிக்கு எப்படி பால் வரும் என்றார். நான் இப்படி ஒரு கொள்கையை கேட்டதே கிடையாது. எப்படி ஆவின் பாலோடு கருப்பட்டி பால் கொடுக்கறத நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆவின் பாலோட ஆட்டுப்பால்னா கூட பரவாயில்ல, கருப்பட்டிக்கு எங்கிருந்து பால் வருது? கருப்பட்டி பால் அது எப்படி கொடுப்பது? கருப்பட்டிய வண்டி வண்டியா காய்ச்சி வித்த எனக்கிட்ட சொல்லு, கருப்பட்டி பால் எப்படிங்க? வா, கருப்பட்டி பால் எப்படி? அன்பு என்றால் அன்பு, வம்பு என்றால் வம்பு என கர்ஜித்த சீமான் தங்கள் கொள்கைக்கு எதிராக யார் வந்தாலும் எதிர்ப்போம் என சூளுரைத்தார். எங்கள் கோட்பாடு ஒன்றுதான், என் லட்சியத்திற்கு எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. சினிமாவில் பஞ்சடாக்கல தம்பி, இது நெஞ்சு டாக்கு, இது நெஞ்சு 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 டாக்கு. சீமானின் இந்த அதிரடி பேச்சு மூலம் நாம் தமிழர் தாவேக்கா இடையே நேரடி கருத்து மோதலுக்கு வித்திட்டுள்ளது.